வணக்கம் பாரி. வணக்கம். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த விபி துரைசாமி அவர்கள் இந்த மண் தெலுங்கர்களுக்கு சொந்தம், தமிழர்கள் வாடகைக்கு வந்தவர்கள் என்று கூறியுள்ளாரே, இது பற்றி தங்களின் கருத்து என்ன? இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபி துரைசாமி அவர்கள் வந்து தன்னை தெலுங்கர் என்று வெளிப்படுத்திக் கொள்வதில் நமக்கு முழு உடன்பாடு உண்டு. என்னால் தன்னை தமிழர் என்றோ இல்லை தன்னை திராவிடர் என்றோ சொல்லிக்கொள்ளாமல் நான் ஒரு தெலுங்கர் என்பதை வந்து அவர் வெளிப்படுத்திக் கொள்வதும் அந்த மொழிக்கு உண்மையாக இருப்பதும் அந்த இனத்திற்கு உண்மையாக இருப்பதும் சரிதான். இதில் வந்து நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த தெலுங்கு இனத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ் இனத்திற்கு எதிராகவோ இல்லை தமிழ் இனத்தோடைய பெருமைகளை குலைக்கும் விதமாகவோ பேச வேண்டிய அவசியம் என்பது அவருக்கு இல்லை. ஆனால் இவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடே வந்து தமிழர்களுக்கு சொல்லப்போனால் நாங்கள் தான் வாடகைக்கு விட்டுருக்கோம், நான் சொல்கிறோன்னு கோச்சுக்காதீங்க, இந்த தமிழ்நாடே வந்து நாங்கள் தாங்க உங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்குறோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன, இந்த தமிழ்நாடு என்பது தெலுங்கர்களுடைய நிலம் போலவும் அங்கே தமிழர்கள் வந்து வாடகைக்கு இருப்பது போலவும் அவர் பேசுகிறார். அதற்கு இது வந்து கடைசியாக அவர் பேசிட்டு முடிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு பேசின அத்தனையுமே வரலாற்றுக்கு புறம்பான தவறான செய்திகளை பதிவு செய்கிறார். இவர் இவ்வளோ பெரிய இவ்வளோ ஆண்டு காலமாக முதல்ல அதிமுகவில் இருந்திருக்காரு, அப்புறம் திமுகவில் இருந்திருக்கிறாரு, மிக மிக முக்கிய பதவிகளெல்லாம் வகிச்சிருக்கிறாரு, இப்போ வந்து பிஜேபிக்கு வந்திருக்கிறாரு. இவ்வளோ முக்கியமான பொறுப்புகளில் இவ்வளோ நாள் திராவிட இயக்கங்களுக்குள்ளே பயணித்த ஒரு நபருக்குள்ள இந்த அளவுக்கு தமிழர் மீதான ஒரு எதிர்ப்பும் வன்மமும் தமிழர்களை குறைத்து பார்க்கக்கூடிய தன்மையும் தெலுங்கு இன சாதி வெறியும் ஊறி போயிருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. இவர் மட்டும் இல்லை, இவர் போல பல பேர் இன்றளவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்துக்குள்ள. அதைத்தான் நம்ம வந்து தோலுரித்து காட்டி கொண்டிருக்கிறோம். அவர்களும் மழை பெய்யும் போது நரிக்கு சாயம் வெளுத்தது மாதிரி அப்பப்போ சாயம் வெளுத்து போகிறார்கள். இன்னைக்கு வந்து நீங்கள் பிஜேபியில் போய் சேருங்க, அது உங்களோட கருத்து, உங்களோட கொள்கை, அது என்னமோ. நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தில் இவ்வளோ வருஷம் பயணிச்சிங்க, அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? திராவிட இனம் என்பது தமிழிலிருந்து தோன்றிய இனம், தமிழர்கள் தான் திராவிடர்கள், இப்படிலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, நான் ஒரு தெலுங்கன், அவர் அதில் பதிவு பண்ணுறாரு, நான் ஒரு தெலுங்கன், எப்படி நாங்கள் தெலுங்கு விட்டுட்டு வர முடியும்? இவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் பிறக்கும் பொழுதே எனது அம்மா வந்து இது உங்கள் நைனா, இது உங்கள் அம்மே அப்படின்னு சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க, நான் ஏன் வந்து தெலுங்கன் என்பதை வந்து மறைத்து கொள்ள வேண்டும், நான் தெலுங்கு உணர்வோடு இருப்பது இறையன் இருக்கக்கூடாதா, அது என்னோடு ஒட்டிய ஒரு உணர்வு அப்படிங்கிறார். தாராளமாக உண்மையாக அதிலெல்லாம் நமக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தெலுங்கராக பிறந்தவர், அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை ஆந்திராவில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடுகளில் பிறப்பவராக இருந்தாலும் சரி, அவருடைய அடையாளத்தை அவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்று இங்கே யாரும் சொல்லலை. அவருடைய அடையாளத்தில் அவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விஷயமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தெலுங்கர் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு சிக்கல் இல்லை, ஆனால் தமிழர்களை மட்டுப்படுத்தி தமிழர்களுடைய பெருமையை அபகரித்து இல்லை பொய்யான ஒரு வரலாறை சொல்லி பெருமை அடையவே தமிழர்கள் விட மாட்டோம். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ நீங்கள் இந்த இதோட நீங்கள் போயிட்டு நான் தெலுங்கனாக இருக்கிறேன், அந்த உணர்வு எனக்கு இருக்கிறது, அந்த உணர்வை ஒட்டி தெலுங்கர்களுக்காக நான் அரசியல் செய்ய வருகிறேன் என்றால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த மண்ணே எங்களுடையது, தமிழர்கள் நாங்கள் இங்கே வாடகைக்கு உட்கார வச்சுருக்குறோம், நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்குறோம், இது திருமலை நாயக்கர் ஆண்ட மண், இப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து மிக 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 தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தெலுங்கு இன வெறி ஆதிக்க நிலைப்பாடு, அந்த ஆதிக்க சிந்தனையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இதில் நம்ம யோசிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது இன்னொரு ஒரு பார்வையும் இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள் என் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் குறிப்பாக அவர்களுக்கு தமிழர்கள் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, அவர்களோட உளவியலில் மிகப்பெரிய ஆதிக்க சிந்தனை இருக்கிறதுன்னு தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான தொடர் ஆதாரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தனமணி வெங்கட்டுங்கிறவங்க மதிமுகவில் இருந்த பேச்சாளர், அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழர்கள்லாம் லெமூரியாவிலிருந்து வந்தவங்க, நம்ம பூமி இது, தமிழர்கள் தான் இந்த மண்ணுக்கு வந்தேரிகள்னு அவங்க பேசுகிறாங்க. யார், மதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள். அவங்கள உடனே வந்து கட்சி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பதிவு பண்ணாங்க, நாங்கள் கட்சி நீக்கிட்டோம்னு. ஆனால் பாருங்கள், சமீப காலமாக அவங்களும் வைக்கவும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. தமிழர்களை வந்தேறின்னு சொன்னவங்களை கூட வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இதுதான் உங்களுடைய முகம், உங்களுடைய தெலுங்கு ஆதிக்க சிந்தனை என்பது நீங்கள் எங்கு பயணித்தாலும், எந்த இயக்கத்தில் பயணித்தாலும் நீங்கள் அதை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த தெலுங்கு ஆதிக்கத்தோடு கூடிய தமிழர் இன விரோத பண்பு சிந்தனை உங்களிடம் இருக்கிறது.
இன்னைக்கு இந்த விபி துரைசாமி அவரும் வந்து என்ன சொல்றாரு, இதே தான் வெளிப்படுத்துறாரு. இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தில் இருந்து கொண்டும் இன்னைக்கு நீங்க பிஜேபிக்கு மாறுறீங்க, அப்ப என்ன நோக்கத்துக்காக மாறுறீங்க? அதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நானும் இந்த பிஜேபி தலைவராக இருக்கக்கூடியவரும் ஒரே சமூகம்னு அவர் வெளிப்படுத்துறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 20 தெலுங்கு எம்எல்ஏக்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன நோக்கத்திற்காக நீங்கள் வருகிறீர்கள்? இப்போ திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கியிருக்கு. என்ன நெருக்கடி உருவாகியிருக்குன்னா, தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து ஒரு கருத்தை பேசி கொண்டிருக்கிறோம், ஒரு இதை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னென்னா, திராவிடம் என்ற போர்வையில் இங்கே தெலுங்கர்கள் தான் பயனடைகிறார்கள். திராவிட போர்வைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் பல பேர் தெலுங்கு இன உணர்வோடு தமிழர்களுக்கு எதிராக, தமிழருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணோம். இப்போ அதோட விளைவாக இந்த திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கர்களுக்கு சார்பாக போகக்கூடிய நிலைமையில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு தெலுங்கர்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தமிழ் தேசியவாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. அப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க, இந்த தெலுங்கர் கூட்டம், அங்கே தெலுங்கு இன அரசியல் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இனிமேதும் திராவிட இயக்கங்களுக்குள்ளே இருந்து நம்ம தெலுங்கு அரசியலை முன்னெடுக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் வந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேசிய கட்சிகளில் நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் நோக்கியும் பிஜேபியை நோக்கியும் பயணிக்கிறாங்க. அப்படி வந்தவர் தான் இவர், அப்படி வந்தவர் தான் துரைசாமி. அவர் தன்னுடைய தெலுங்கு அரசியலையே வந்து அங்கே செய்ய முடியலையே, நம்மளை தெலுங்கர் என்று அடையாளப்படுத்துகிறார்களே எல்லாரும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, தெலுங்கர்களுடைய வாக்குவாதத்தை நாம் ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற நற்பாசையில் பிஜேபி கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதனால தான் சொல்கிறாரு, இவர் கட்டபொம்மனுடைய வாரிசுகள் தான் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள், கட்டபொம்மனுடைய வாரிசுகள் தான் வந்து அந்த பகுதியில் இருக்கிறார்கள். என்னது கட்டபொம்மனுடைய வாரிசுகள் எப்படி இருக்க முடியும்? இப்போ கட்டபொம்மன் இந்த சுதந்திரத்துக்காக போராடலன்னு ஒத்துக்கிறாங்களா? கட்டபொம்மனுடைய இதுதான் எல்லாருமே அழிச்சு ஒழிச்சு எல்லாரையும் விரட்டி விட்டு இதாகிடுச்சு. அங்கே வெள்ளக்காரன் வந்து அதுதான் நீ தான் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிட்டாங்க அந்த படையில் அழி. அப்புறம் எப்படி கட்டபொம்மனுடைய வாரிசுகள்? எந்த அடிப்படையில் கட்டபொம்மனுடைய வாரிசுகள்? அப்போ என்ன, அப்போ பதுங்கி தான் இருந்திருக்கீங்க, வெள்ளக்காரன் கூட எதுவும் சண்டை போடல, பதுங்கி தான் இருந்திருக்கீங்களா? நீங்களே வந்து வரலாறுக்கு முன்னுக்கு பின் முரணா போகிறீங்க. நாங்களெல்லாம் வெள்ளைக்காரனோடு சண்டையிட்டு மாண்டவர்கள் போறீங்கிறீங்க, அப்போ எப்படி வாரிசுகள் இருக்கும்? வெள்ளைக்காரனோட சண்டை போட்டு கூலித்தவனோட வாரிசு எங்கே காணமே? மருது சகோதரர்களோட வாரிசை காணமே? ஆனால் கட்டபொம்மனோட வாரிசுகள் மட்டும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ போரில் சண்டை போடல நீங்கள், போரில் மாண்டு போகலையா? அந்த குடும்பங்கள்லாம் தண்டிக்கப்படலையா? புலித்தேவனோட கைப்பற்றும் பொழுது அவனுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய 3வது தலைமுறை 4வது தலைமுறை குழந்தைய முத கொண்டு போய் கொண்டானுங்களே வெள்ளக்காரனுங்க, யாருமே அந்த இடத்துலேருந்து வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் செய்யலையா? அப்போ நீங்கள் சொன்ன வரலாறு எந்த அளவுக்கு உண்மையான வரலாறு? ஒரு கேள்வி நீங்களே உருவாக்குறீங்க. கட்டபொம்மனுடைய வாரிசுகள் அத்தனை பேர் இருக்கிறோம், அது என்ன இப்போ தான் கட்டபொம்மனோட வாரிசுகள் இருக்கீங்களா? இப்போ தான் கட்டபொம்மனோட வாரிசுகள் தெலுங்கர்கள்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சா? இவ்வளோ நாளாக அவங்களாம் தமிழர்கள் தமிழர்கள்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் இப்போ கட்டபொம்மன் நாயக்கருங்கிறீங்க. அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, அதை தான் நீங்கள் மறைச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அம்பலப்பட்டு போயிட்டீங்க, இப்போ வெளிப்படையாகவே பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டீங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன திருமலை நாயக்கர் என்ன ஆண்டமண்ணு ஆண்டமண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதை எப்படி ஆண்டீங்க? திருமலை நாயக்கர் என்ன பண்ணி ஆண்டிங்க? தமிழருக்கு விரோதமாக பண்ணீங்க எல்லாத்தையும். அறவம் அத்வானம்னு பேசினவர் தான் அந்த திருமலை நாயக்கர். அதாவது அறவம்னா தமிழ் மொழி, தமிழ் மொழி காதில் கேட்க சகிக்காத மொழின்னு காதை பொத்துனவர் திருமலை நாயக்கர். இதெல்லாம் வரலாற்று ஆதாரங்களோட நம்ம இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழை வந்து அவங்களுடைய அரசவையில் பேசுவதற்கு தடை போட்டு அப்படி பேசினால் மீறி பேசினால் நாக்கு அறுப்பான் அப்படின்னு சொன்னவர் திருமலை நாயக்கர். தமிழர்களிடம் இருந்த கோயில்கள் எல்லாம் புடுங்கி புடுங்கி பிராமணர்களிடம் கொடுத்தவர் திருமலை நாயக்கர். ஒரு பிராமண அடிவருடி, பிராமணன் சொன்ன அத்தனையும் அப்படியே கேட்டு செயலாற்றிய ஒரு நபர். பழனி கோயிலை புடிங்கி கொடுத்தது திருமலை நாயக்கர் தான். தமிழ் பண்டாரங்கள்கிட்ட இருந்து பழனி கோயிலை புடிங்கி கொடுத்தது இதே திருமலை நாயக்கர் தான், ராமபயன் மூலமாக. இதுதான் வரலாறு. இதே திருமலை நாயக்கன் இறக்கும் பொழுது தான் ஒரு 60 பெண்களை கொண்டு வந்து அப்பாவி பெண்கள், அப்பாவி பெண்களை தூக்கி நெருப்பில் போட்டு கொண்டானுங்க. இதே திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் தான், இதே திருமலை நாயக்கர் இறக்கும் பொழுது தான். இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விபி துரைசாமி அவர்கள் வந்து வரலாற்று புரிதலே இல்லாமல் திருமலை நாயக்கர் வந்து தன்னுடைய முன்னோராக அவர் கருதி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் விபி துரைசாமி அவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். அந்த ஒடுக்கப்பட்ட தெலுங்கு சமூகத்திற்கு ஒரு குலதெய்வமாக இருக்கக்கூடியது மதுரை வீரன்.
அந்த மதுரை வீரனை மாறுகால் மாறுகை வாங்கியது இதே திருமலை நாயக்கன். இதுதான் நடந்தது வரலாறு. மதுரை வீரன் கதையும் கூட அவருக்கு தெரியாதா? இன்னும் திருமலை நாயக்கர் ஆண்டமன்னு நான் அதில் திருமலை நாயக்கர் ஆண்டதில் எப்படி ஒரு தலித்திய சமூகத்தை சார்ந்தவருக்கு பெருமிதம் வருதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் தெலுங்கர் தான், உங்கள் தாய்மொழி தெலுங்கு தான், ஆனால் உங்களுடைய முன்னோரை மாறுகால் மாறுகை வாங்கியனால் அல்லவா இந்த திருமலை நாயக்கர், அது தெரியாதா உங்களுக்கு? பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்போ என்ன புரிதல், வரலாற்று புரிதல் நீங்கள் வந்து பேசுகிறீங்க? அப்போ உங்களுக்கு தெலுங்கர் அப்படிங்கிற உணர்வு, தமிழர் மீது வெறுப்பு. தமிழர் மீது வெறுப்பு இருப்பதனால் என்ன வேணாலும் இந்த மண்ணில் பேசிடலாம். தமிழருக்கு விரோதமாக ஆட்சி செய்த, தமிழரை வெறுத்து ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளனை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. திருமலை நாயக்கர் ஆட்சி செய்தாருன்னு. திருமலை நாயக்கர் இங்கே ஆட்சி செய்யவில்லை. திருமலை நாயக்கர் இங்கே இந்த தமிழ் மக்களை ஒடுக்கியிருந்தார். திருமலை நாயக்கர் இந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார். தமிழர்களிடம் இருந்து வரி வசூல் செய்தார். இதை நீங்கள் எடுத்து திருமலை நாயக்கரை இந்த மண்ணில் ஒரு அடையாளமாக நாயக்கர் மன்னர் அப்படிலாம் நீங்கள் உருவாக்க நினச்சிங்கன்னா அது பழைய பகையை தூசி தட்டுவதாகும். தமிழருக்கும் தெலுங்கருக்கும் இருந்த பழைய பகையை நீங்கள் இப்போ தூசி தட்டுறீங்க. நீங்கள் மட்டும் தூசி தட்ட மாட்டீங்க, நாங்களும் தூசி தட்டுவோம் வரலாற்றில். நீங்கள் திருமலை நாயக்கரை எங்களுக்கு அதை செஞ்சார், தெலுங்கர்களுக்காக இதை செஞ்சார்னு சொன்னீங்கன்னா அதே திருமலை நாயக்கர் தமிழர்களை எந்த அளவுக்கு கொடுமை செய்தார்னு நாங்கள் பதிவு பண்ண வேண்டியது வரும். நாயக்கர் ஆட்சிகள் தெலுங்கர்கள் நாங்கள் எப்படிலாம் இருந்தோம், நாயக்கர் ஆட்சிகள் தெலுங்கர்கள் எப்படிலாம் இருந்தால் அதே நாயக்கர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது வருகிறது. நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்களை நோண்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மண்ணுக்கு நீங்கள் படையெடுத்து வந்தீர்கள். உங்களுடைய முன்னோர்கள், நீங்கள் வரல, உங்கள் முன்னோர்கள் வந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் எடுத்து சுரண்டி வாழ்ந்தார்கள். அப்புறம் வெள்ளக்காரன் வந்தான், அவன் இங்கே இருக்க வளங்கள்லாம் சுரண்டிக்கிட்டு போனான். இஸ்லாமியர்கள் வந்தார்கள், அவங்களும் வளங்களை சுரண்டிக்கிட்டு போனாங்க. அதற்கப்புறம் இப்போ மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களாட்சியில் இப்போ நீங்களும் குடிமகன், நானும் ஒரு குடிமகன், தமிழர்களும் இருக்கிறார்கள், தெலுங்கர்களும் இருக்கிறார்கள். தெலுங்கர்களுக்கு இந்த மண்ணில் சம உரிமை இருக்கிறது, தமிழர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த மண் என்பது தமிழர்களுடைய மண், இது தமிழர்களுடைய பூர்வீக மண். இந்த மண்ணுடைய பண்பாடு, இந்த மண்ணுடைய கலாச்சாரம், இது இந்த மண்ணுக்கானது, இது தமிழருக்கானது. நீங்கள் தான் வேணால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறனால தமிழர்களுடைய கலாச்சார விழுமியங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. மித்தபடி அப்படி தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான நாகரிகம், தமிழர்களுக்கான பண்பாடு, தமிழர்களுக்கான வாழ்வியல் இந்த மண்ணில் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக வந்துக்கிட்டு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் இல்லைன்னா வந்து நீங்கள் எப்படி போய் கட்டியிருப்பீங்களா, அதை கட்டியிருப்பீங்களா? இப்போ ஒருத்தர் எழுதுனா கல்லணையை வந்து தெலுங்கர்கள் கட்டினாங்களாம். இப்போ கொஞ்சம் விட்டோம்னா என்ன தஞ்சை பெரிய கோயில் தெலுங்கர்கள் கட்டினாங்க. அதான் ஒரு குரூப் என்ன சொல்லுது, தமிழனுக்கு கோமணம் கட்டி விட்டதே தெலுங்குங்குது. இன்னொரு குரூப் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அதிசயங்களையும் நாங்கள் தான் கட்டணுங்குது. அப்புறம் நாகரிகத்தையும் நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோங்கோ. அப்புறம் கீழடியே எங்களோடதுங்கோ. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தன் வந்து படம் எடுத்துகிட்டு போகிறான், அந்த ஹிப்ஹாப் தமிழன் ஆதி, நான் தமிழ் ஆவண படம் எடுக்கிறேன், அப்புறம் தமிழ் எழுத்துக்குள்ளே தெலுங்குலிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டு போயாச்சு அந்த பையன். இப்படி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெருமொழியாளர்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழர்களுடைய பெருமை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா, இங்கே ஒரு குரூப்பு முட்டாள் குரூப்பு என்ன சுற்றிக்கிட்டு இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளிர். உனக்கு ஊர் இல்லாமல் ஆக்கிடுவாங்க ராஜா, யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஊர் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்தாரை வாழ வைத்த தமிழகம், வந்தாரை வாழ வைத்த தமிழகம். இப்போ அங்கே வந்தவனா என்ன சொல்கிறான், தமிழனை வந்தே அறிங்கிறான். ஏதாவது பேசிக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? வந்தவன்லாம் இன்றைக்கி வந்து தமிழரை வந்தேறின்ட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனா நான் ஆய்வு பண்ணுறேன், அதை பிடுங்குறேன்ட்டு எடுத்து பேச முடியல. இந்த இப்போ பேசியிருக்காரு துரைசாமி, பேசியிருக்காரு. யார் வந்து எடுத்து பேசுகிறீங்க? இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கும் யாராவது வந்து மறுப்பு கொடுக்குறீங்களா, மறுத்து பேசுகிறீங்களா? தமிழர்களை நாங்கள் வாழ வைப்போம், அது பண்ணிடுவோம்னு பேசுகிற யாருமே வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிஜேபி மேடையில் பேசியிருக்காரு, இந்துத்துவம் வந்துடும் இந்துத்துவம் வந்துடும் பதறீங்க. அதே பிஜேபி மேடையில் போயிட்டு தெலுங்கானங்க கொண்டு வருவோம் நாங்கள் தெலுங்கர்களுக்கு அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழர்களுக்கு நாங்கள் தான் வாடகைக்கு விட்டோம்னு பேசுகிறாரு. வந்து பேச வேண்டியதானே?
இந்துத்துவத்தோடு கூடிய தெலுங்கு இன வெறியும் வருகிறதுன்னு வந்து பேச வேண்டியதானே. ஒரு திராவிடர்கள் ஏன் பேச வரமாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்களே தெலுங்கர்கள் தானே, அதில் பாதி பேர் தெலுங்கர்கள் தான். அப்போ எங்கே திரும்பினாலும் நாங்கள் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள், வியாபாரங்களில் தெலுங்கு திரும்பினாலும் தெலுங்கர்கள். திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு பெரிய உருட்டு உருட்டுவாங்க. ஐயங்கார் பேக்கரி, ஐயர் பேக்கரிலாம் இருக்குங்க, முதலியார் பேக்கரி இருக்குங்க, நாடார் உணவகம்னு இருக்குதுங்க, இதெல்லாம் பேச நாயுடு ஹால் இருக்குங்க, வாயில் வராது. எவனாவது ஒரு தமிழன் வந்து சாதியம் சார்ந்து பேசிட்டானா உடனே சாதி வரி இருக்குது, சாதி வரி இருக்குது, சாதி வரி இருக்குது. தெலுங்கர்கள் சாதி வரி பிடிச்சி பேசுனா காதலே விழுகாது, செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி. இந்த ஒரு படத்தில் கவுண்டர் மணி ஒருத்தன் காதில் வந்து கத்துவார், அந்த மாதிரி கத்தி தான் பார்க்குறோம் தமிழ் தேசியவாதிகள். கேட்கவே மாட்டேங்குது திராவிடர்களுக்கு, திராவிட இயக்கத்தவர்களுக்கு. இந்த தெலுங்கு இன வெறி இருக்கிறது தெரியல அவங்க கண்ணுக்கு. அது என்ன, அது கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொன்னால் அது அது தமிழ் ஃபாசிசம், இது நீ இதெல்லாம் இனத்து வேஷம். இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய பூர்வீகக்கூடிய மக்களே வந்து நீங்கள் வந்து வந்தேறின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லிட்டு போகுது. இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் தான் வாடகை கூட்டம்ங்கிறாரு. எங்கே காணும் உங்களையெல்லாம்? ரெண்டாவது, நம்ம எப்போ வந்து தமிழ் தேசியம் வந்து சொல்லும் பொழுது சொன்னாலும் ஒரு சில பேர் ரொம்ப நல்லவனுங்க இந்த திராவிட குரூப்பில், அவங்க என்ன வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இது ஆதிக்கங்க, இதில் தெலுங்கர்களையும் ஆதிக்கர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, தமிழ் சாதிகளையும் ஆதிக்கர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, அது ஆதிக்க மனப்பான்மையோட வெளிப்பாடுங்க, பாடம் எடுக்க வருவாங்க அப்படியே. இந்த மார்க்சிய பார்வையிலேனுங்க, இந்த மார்க்சிய பார்வையில் இதெல்லாம் ஆதிக்க வர்க்கத்துடைய நிலைப்பாடுங்க, அப்படி தாங்க அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெலுங்கர் நீங்கள் அடையாளப்படுத்து. இப்போ பேசினவர் ஆதிக்க சாதியா? இப்போ நீங்கள் இவர் இப்போ பேசிட்டு போனவர் என்ன ஆதிக்க சாதியா, ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவரா? நீங்கள் தலித்திய சமூகம், தலித்தியர்கள் ஒடுக்கப்பட்டிருக்க அந்த தலித்திய சமூகத்தில் பிறந்தவர் தான். அவருக்கு எப்போ தெலுங்கு ஆதிக்க சிந்தனை எப்படி வருது? அப்போ தெலுங்கர் எல்லாருக்குமே அந்த ஆதிக்க சிந்தனை இருக்குது தானே? அதைத்தானே இது இனப்பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இனப்பிரச்சனை சொல்லும்போது இது வர்க்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு திசை திருப்பிட்டு இருக்க தெரியுது. ஏன் இப்போ வாய முடிட்டு காணாம போயிட்டீங்க? இதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே தெலுங்கர்கள் அரசியலில் ஈடுபடுவதே அவர்களுடைய இனத்வேஷத்தை காட்டத்தான். தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதே அவர்களுடைய ஆதிக்க மனப்பான்மையினால தான். இல்லைன்னா எதுக்கு வரப்போகிறான்? இந்த ஆதிக்க மனப்பான்மை சிந்தனை இருப்பதனால தான் தமிழ்நாட்டில் வந்து இவங்க அரசியல் பேசணும்னே நினைக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் ஏன் போய் உட்காந்துக்கிறீங்க? இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு புடலங்காவும் கிடையாது. அவங்களுக்கு தெலுங்கர்கள் ஆளும் வர்க்கத்தில் இருக்கணும், ஆளும் வர்க்கத்தில் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? அதிமுகவோட இருந்தால் ஆளும் வர்க்கமாக இருக்கலாமா, அதிமுகவில் போய் சேருவாங்க. திமுகவோட இருந்தால் ஆளும் வர்க்கமாக இருக்கலாமா, திமுகவில் போய் சேருவாங்க. இல்லை ரெண்டுலேயும் இருந்தாலும் நமக்கு இது இல்லைன்னா பிஜேபியில் வந்து சேருவாங்க. இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. இவர்கள் தெலுங்கர்கள் ஆளும் வர்க்கமாகவே கண்டினியூ ஆகணும்னா என்னென்ன செய்யணும், தமிழர்களுக்கு விரோதமான அரசியலை முன்னெடுக்கணும்னா என்னென்ன செய்யணும், இதைத்தான் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இப்போ இவரே வந்து தமிழர்கள் தெலுங்கர்கள் ஒன்றா இருக்கணுங்க, இன்னைக்கு வந்து தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிறது, அப்படிலாம் நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடாது, இது தமிழ்நாடு, நாங்கள் வெளியிலிருந்து வந்திருந்தாலும் இந்த மண்ணை வந்து நாங்கள் முழுவதாக நேசிக்கிறோம், இந்த மண்ணுக்காக நாங்கள் தொடர்ந்து இருப்போம், இந்த மண்ணுக்கு எதிராக வரக்கூடிய சட்டங்கள் செயல் திட்டங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து தமிழர்களோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்து தோளோடு தோள் கொடுத்து உதவுவோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பாராட்டிட்டு போயிடுவோம். அப்படி வார்த்தை வருது அவங்ககிட்ட இருந்து, உங்கள் தரப்புல இருந்து வருது அப்படி ஒரு வார்த்தை. தெலுங்கர்கள் வந்தவங்கன்னு சொன்னா நீயே வந்தவன் போயிடுறது டைனோசர் காலத்துக்கு போயிட்டு, அப்பெல்லாம் நீங்க இருந்தீங்களா? மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே போயிடுறது. ஆப்பிரிக்காவிலிருந்து தான் அனைவரும் வந்தார்கள். என்ன பேச்சுது? அப்புறம் எதுக்குடா நாடு, எதுக்குடா உலகம், எதுக்குடா ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு கவர்மெண்ட்டு, எதுக்குடா எல்லைகள், எதுக்கு தேசபக்தி, எந்த பக்தி எல்லாம் எதுக்கு வந்துச்சு? ஒரு மக்கள் இந்த நிலத்தில் வந்து தோன்றி நகர நாகரிகங்கள் உருவாக்கி சிவிலைசேஷனை உருவாக்கி இங்கேருந்து அடர் காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் வாழக்கூடிய தன்மைக்கு மாற்றி கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு பல தலைமுறைகளாக உழைப்பை போட்டு தான் இப்படி ஊர்கள் நாடுகள்லாம் உருவாகி இருக்குது. பட் எல்லாம் வந்தேரி எல்லாம் வந்தேரின்னா பாட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தில் தமிழர்கள் தான் இந்த மண்ணில் பூர்வக்கூடி மக்கள், இந்த மண் தமிழர்களுக்குத்தான் உரியது,
தெலுங்கர்கள் இங்கே வந்தவர்கள், வந்தவர்கள் எங்களுடைய இணக்கமாக வாழ்வதென்றால் வாழுங்கள், எங்கள் மேல் ஏறி மிதித்து வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்கள் தலையில் உங்களுக்கு நீங்களே ஆப்ப சீவுவதற்கு சமம். உங்களுக்கு நீங்களே ஆப்ப சீவி கொண்டிருக்கிறீர்கள் துரைசாமி, நீங்கள் ஆப்ப சீவுறீங்க, இதுதான் உண்மை. தேவையில்லாமல் தமிழர்களை தமிழை இன்றைக்கி பாதி பேர் வரலாறு அறியாமல் இருக்கிறான், வரலாறை உணராமல் இருக்கிறான், அதனால் வந்து மேம்போக்காக கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பொய்யான வரலாற்றை திணித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உண்மையான வரலாற்றை நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்போம். உண்மை வரலாறு அப்படி வெளியில் வரும் பொழுது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை உங்களால் தாங்கிக்கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். திருமுருகன் காந்தி மற்றும் சில திராவிட அமைப்பினர் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனிக்குடியை உருவாக்கி உள்ளனரே, இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, தமிழ்நாட்டுக்கு தனிக்குடி இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிற்கு என்று தனிக்கொடி வேண்டுமா? தனித்து அடையாளம் கொண்ட ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு என்று ஒரு கொடி அடையாளம் வேண்டுமானா? கண்டிப்பாக வேணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை யார் செய்வது அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. இன்றைய தமிழக அரசு, ஏன்னா தமிழக அரசு தெரிந்தோ தெரியாமலோ ஒட்டுமொத்தமாக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு, அது எல்லா தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தும் பெற்று தான் இருக்குது. அப்போ அந்த தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவு கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு கொடி அப்படின்னு சொல்லி தமிழ் ஆய்வாளர்கள் தமிழை உண்மையாக நேசிக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை கொண்டு தமிழ் தேசியவாதத்தை இந்த கொடி வேண்டும், இந்த தமிழருக்கென்று இந்த தேசிய அடையாளம் வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக மாப்போசி ஆதித்தனார் போன்றவர்கள் இவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் தமிழக அரசு உண்மையாக இதற்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் அது வரவேற்கத்தக்கது. ஏன்னால் ஒரு அத்தாரிட்டி கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை செய்ய முடியும். அத்தாரிட்டி இருக்கணும் இதை செய்வதற்கு. எந்த வேறு எந்த கட்சிக்கும் நாங்கள் ஒரு கொடியை கொடுக்குறோம், இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கோங்கன்னா இது தேவையில்லாத வேலை. அது நம் தமிழ் தேசிய இயக்கங்களும் நிறையா பண்ணுறாங்க, இது தேவையில்லாத ஒரு வேலை, அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஏன்னா எதிர்த்தரப்பது எதிர்க்க தான் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த கொடி என்ற பெயரில் கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் என்பது மிக தவறு. அது எப்பவுமே தமிழ் தேசியத்திற்கு என்று கொடி கொண்டு வரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தமிழ் இனத்தை குறிக்கக்கூடிய கொடியாகத்தான். ஏனென்றால் தமிழருடைய நிலப்பரப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது, தமிழர்களுடைய நிலப்பரப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் காலமாக ஒரு சில காலங்களுக்கு இந்த நிலப்பரப்பு பெரிதாக இருக்கிறது, அப்புறம் ஒரு சில காலகட்டங்களில் அந்நிய படையெடுப்புகளில் அந்த நிலப்பரப்பு சுருங்கி விடுகிறது. அப்போ இந்த நிலப்பரப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இதுதான் தமிழர் நிலப்பரப்புன்னு சொல்லிட முடியாது, புரியுதுங்களா? அப்போ பெருஞ்சித்தனார் அவர்களுடைய மேப் இருக்குது, பெருஞ்சித்தனார் தமிழர் நிலப்பரப்புன்னு சொல்லி ஒரு மேப்பு போட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் பாருங்கள், ரெஃபரன்ஸ் பாருங்கள். அப்போ அதுதான், அதை இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா மித்த ஸ்டேட்டுக்காரங்களாம் சண்டைக்கு வருவாங்க, ஸோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த மேப் இந்த நிலப்பரப்பெல்லாம் போட்டு குழப்புறத விட்டுருணும். அப்போ தமிழ் இன அடையாளத்திற்கான இது, அப்போ தமிழ் இன அடையாளங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் மண்ணில் அரசர்கள் ஆட்சி செய்தார்கள், தமிழ் அரசர்கள், பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், சேரர்கள் ஆட்சி செய்தார்கள், சோழர்கள் ஆட்சி செய்தார்கள், தமிழர்களாக ஆட்சி செய்தார்கள் சங்ககாலம் தொட்டு. அந்த தமிழர்கள் தூக்கி சுமந்த கொடி சின்னங்கள், இரட்டை மீன், புலி சின்னம், வில்லம்பு சின்னங்கள், இதை எல்லாத்தையும் தொகுத்து தான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் தேசியவாதிகள் தமிழருக்கான அடையாளமும் சொல்லி இந்த மூணு சின்னத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ இந்த மூன்று சின்னங்களை பயன்படுத்தி தமிழ் தேசியவாதிகளோட வழிகாட்டலோடு காலம் தொட்டு தமிழ் தேசியவாதிகளை சொல்லிட்டு வராங்க, அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் அந்த அடிப்படையில் ஒரு வடிவமைப்பை தமிழக அரசு போன்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் கொடுப்பது தான் இதற்கு சரியான தீர்வை ஒழிய, இஷ்டத்துக்கு நான் என் லேண்டு இந்த சும்மா மேப்பை போட்டு இது பண்ணுறேன், அது இந்த கலரில் போடுறேன், அது என்ன ரத்த சவப்பில் போடுறீங்க, என்ன எதுக்கு ரத்த சவப்பில் போடுறீங்க, தமிழ்நாட்டை எதுக்கு ரத்த சவப்பில் போடணும், அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. அது என்ன, அது ஒவ்வொரு கலருக்கு பின்னாடி ஒரு இருக்குது. நீங்கள் சும்மா ஜப்பான் கொடி மாதிரி இருக்குது, ஜப்பானில் வந்து ரெட் கலர் வட்டம், வெளியில் ஒரு வெள்ளை கலர் கட்டம், அது மாதிரி நீங்கள் என்னமோ தலகாணி உரையில் கொண்டு வந்து தமிழ்நாடு மேப்பை போட்டு விட்டுட்டு அதுக்கு ரெட் பெயிண்ட் அடித்து போட்டு தலகாணி உரையை போட்டு நீட்டிகிட்டு இருக்கீங்க, இது என்னது இது? இதெல்லாம் தமிழர்களே அவமதிப்பதாகத்தான் கருதப்படும். அப்போ நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து நான் கொடி அறிவிக்க யாரை கேட்டு நீங்கள் அறிவிக்கிறீங்க? அப்போ இது என்னென்னா வருங்காலத்தில் ஒரு கொடியை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றாலும் எல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். அப்போ கொள்கை இதெல்லாம் இல்லை, அது தமிழர் என்றால் அனைவரும் சேர்ந்து தான் இதை முடிவெடுக்க வேண்டும். அதற்கே நீங்கள் எல்லாம் தடைக்கல்லாக இருப்பீர்கள், இந்த மாதிரி நாங்கள் இதை தான் சொன்னோம், நாங்கள் அதை தான் சொன்னோம்ட்டு இது இருக்கக்கூடாது. ஒரு அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டு
அது வரும்பொழுது அந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு கொடியை நம்ம கொண்டு வரணுங்கிற ஆவல் இருக்கும் பட்சத்தில் தமிழ் தேசியத்துடைய வழிகாட்டலோடு அவர்கள் அதை செய்யலாம். அது செய்தால் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து தமிழர்களை வந்தீர்கள் என்று பிற மொழியாளர்கள் பேச தொடங்கியுள்ளனரே, அவர்களின் நோக்கம்தான் என்ன? நோக்கம் என்னங்க? தமிழர்கள் வந்து இங்கே இந்த மண் வந்து தமிழர்களுக்கான மண் அப்படிங்கிறத பேச தொடங்கியிருக்கிறோம். ஏன் அதை தொடங்குகிறோம்? பல ஆண்டு காலமாக நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து யாரெல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அவர்கள்லாம் தமிழர்களா தெலுங்கர்களா மலையாளிகளான்னு போய் பாருங்கள். இன்றைக்கி வந்த இதில் கணக்கு போட்டு பாருங்கள். பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. பெரும்பான்மையாகனா நான் என்ன சொல்கிறேன், 85% மேல் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் மிக மிக சொற்பமாக இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் விரல் விட்டு என்ன பக்தவாச்சலம் காமராஜர்னு நீங்கள் விரல் விட்டு, அப்புறம் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ன்னு நீங்கள் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் தமிழர்கள். அப்போ மிச்ச எல்லா ஆளுமைகளும் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸும் பாருங்கள், மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து எடுத்துகிட்டு வாங்களேன், மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட இத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸு அனைவரும் வந்து பிறமொழியாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதை உணர்ந்து கொண்டு அப்புறம் இங்கே இருக்க மினிஸ்டர்ஸு, இங்கே இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களுடைய முதலாளிகள், இங்கே இருக்கக்கூடிய பெருத்த நிறுவனங்களுடைய தலைவர்கள் பிஸ்னஸ் மேன்ஸு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து 1000 கோடிக்கு மேலே சொத்து மதிப்பு வைத்திருக்கக்கூடிய 1000 கோடிக்கு மேலே சொத்து மதிப்பு வைத்திருக்கக்கூடிய நபர்களை எடுத்து அவர்களுடைய இனப்பட்டியலை கொஞ்சம் வெளியிட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து பிறமொழியாளருடைய ஆதிக்கம் என்பது எவ்வளோ இருக்குன்ட்டு, எவ்வளோ சதவீதம் இருக்குன்ட்டு. அப்போ அதை தான் நம்ம உணர்கிறோம், அதை உணர தொடங்கி இருக்கிறாங்க மக்கள். அப்போ அது உணர தொடங்கினால இதெல்லாம் சாத்தியப்பட்டது எதனால்? பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் என்பது அரசியல் ரீதியாகத்தான் அவர்களுக்கு வருகிறது. அப்போ இந்த அரசியல் இடத்துல வந்து பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு தமிழர்கள் அந்த இடத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை, அவனுடைய வீட்டிற்கு அவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதில் எந்த தப்பும் கிடையாது. நம்ம அடுத்த வீட்டுக்கு தலைவனாகவும் நினச்சாதான் தப்பு, அடுத்த வீட்டு பிரச்சனையில் மூக்க நுழைச்சாதான் தப்பே ஒழிய தன் வீட்டு பிரச்சனையை தான் தான் தீர்த்து வைக்க வேண்டும். அப்போ அதை தன் வீட்டு பிரச்சனையை தான் தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு தமிழை நினைத்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற ஒட்டுமொத்த சிந்தனையுடைய வடிவம் தான் இன்றைக்கி வந்து தமிழ் தேசிய அரசியல் இன்றளவுக்கு வளர்ந்து வந்துருக்குது. அப்போ இதை பார்க்கக்கூடிய பிறமொழியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசிய சிந்தனை வளர விடாமல் மட்டுப்படுத்த வேண்டும். அப்போ அதை மட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் பல யுக்திகளை கையாளுகிறார்கள். அந்த யுக்தியில் ஒன்று தான், இந்த நிலப்பரப்பு என்பது தமிழர்களுக்கானதும் அல்ல. இப்போ இந்த நிலப்பரப்பு தமிழர்களுக்கானதுன்னு பேசுறதுனால தானே பிரச்சனை. அப்போ இந்த நிலப்பரப்புக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அதை சொல்றது எப்படி சொல்றதுன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் வந்தான், இங்கே வந்து குடியேறினான், நீ எப்படி குடியேறினியோ அதே போல் நானும் குடியேறினேன். அடுத்து தமிழ் சாதிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த ஆரிய புராணங்கள் எல்லாமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சாதிகளுக்கும் எழுதி வச்சுட்டான். ஆரியம் வந்து இஷ்டத்துக்கு எழுதி வைப்பான். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு கிராமத்துக்குள்ளே போங்களேன், ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுடைய தல புராணம் என்னன்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், ராமர் அங்கேருந்து வந்தப்ப சீதையை கூட்டிகிட்டு வந்தப்ப சீதையும் ராமர் இங்கே உட்காந்து லஞ்சு சாப்பிட்டாங்க, அதனால இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்துச்சுன்பான். அப்படிலாம் வரலாறு இருக்காது. அது ஏதோ ஒரு அம்மன் கோயிலாக இருக்கும், உடனே அந்த கோயிலுக்கு உடனே ஒரு கதை, ராமர் வந்து சாமி கும்பிட்டாரு, எல்லாத்தையுமே அவங்க வந்து வடக்கோட தொடர்பு படுத்துவார்கள். இன்றளவும் அதுதானே செய்கிறாங்க. அரசியல் என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருத மூத்த மொழி, சமஸ்கிருத பண்பாடு தான் தமிழர் பண்பாடுன்னு இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க பிராமணர்கள்லாம். அப்போ அதே நிலை தான் இன்றைக்கி எல்லா இடங்களையும் இந்த மாதிரி பொய் கதைகள் இந்த அதே இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த பிராமணர்கள் ஒவ்வொரு தமிழ் சாதிக்கும் ஒரு உடான்ஸ் கதையும் விட்டு வச்சுருப்பாங்க புராணங்கிற பேரில். எல்லா தமிழ்குடி இன்றைக்கி நம்ம தமிழ்குடின்னு சொல்கிற எல்லா தமிழ்குடிகளுக்கும் நான் வந்து பரத்வாஜ கோத்திரம் பார்க்கவ கோத்திரம்னு சொல்லி ஏதாவது வடக்குலேருந்து முனிவர்கள் கொண்டு வந்தாங்க, அதுலேருந்து கொண்டு வந்தாங்க, இங்கேருந்து வந்தோம், அங்கேருந்து கங்கை நதியை தலையில் தூக்கி கொண்டு வந்து இங்கே ஊற்றி விட்டாரு, இப்படி ஒரு கதை இருக்கும். அவர் அக்னி வளர்க்கும் போது அங்கேருந்து ஒரு சமூகம் வந்துச்சு, இவர் அக்னி வளர்க்கும் போது இதுலேருந்து ஒரு சமூகம் வந்துச்சு, இவர் சண்டை போடும்போது நெருப்புதழ்கள்லேருந்து ஒரு சமூகம் வந்துச்சு, இவர் காலடி தளத்துலேருந்து ஒரு சமூகம் வந்துச்சுலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவன் உடான்ஸ் கதைகளை விட்டு வச்சுட்டு போயாச்சு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இருந்த தமிழ் சமூகங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே வெளியிலேருந்து வந்தவங்க தான், நீங்களும் இங்கே இல்லை, நாங்கள் எப்படி வெளியிலேருந்து வந்தோமோ ஆந்திராவிலேருந்து நாங்கள் வந்தோமோ நீங்களும் அது மாதிரி எங்கேயாவது இருந்து வந்தவங்க, காஷ்மீர்லேருந்து வந்தவங்க, குஜராத்லேருந்து வந்தவங்க, இப்படி கிளப்பி விடுறது தமிழ் சாதிகளை போட்டு குழப்பி விடுறது. அப்போனா என்னென்னா, நீ எதுக்குப்பா தமிழ் தேசியம்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீயே வந்தவன் தான், அதனால் தமிழ் தேசியம் பேசாத, இப்படி ஒரு குரூப்பு. அப்போ அவங்க என்ன நோக்கம்னா, தமிழர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் அல்ல அப்படின்னு எல்லா சாதியும் நம்ப வைக்கணும், தமிழ் இனத்தையும் நம்ப வைக்கணும். நீங்கள் எந்த துறை எந்த இடத்துக்கு போங்க, இவங்க இதை தான் செய்வாங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைங்கிறத பண்ணுவதன் மூலியமாக தெலுங்கர்கள் உங்களுக்கு எப்படி இந்த மண்ணு சம்பந்தம் இல்லையோ அதே போல் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஒரு காலத்தில்.
இந்த இதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நமது உரிமையை நம்மிடமிருந்து பறிப்பதற்காக இந்த பொய்யான தகவல்களை ஒன்றுக்காக அந்த வெட்டுவெட்டு கருத்துக்களை வந்து இவங்க திணித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அரசியலில். அந்த அதோட வெளிப்பாடு தான் தமிழர்களே வந்தேறிகள் என்று பேச தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதை இப்போ தொடர்ந்து பேச 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 என்னென்னா, மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தால், மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தானா, மனுஷன் குரங்குலேருந்து வந்துட்டான்ல, இப்போ மனுஷன் தானே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ குரங்கா? ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் அனுமார் வம்சமா? ராமாயணத்தை அப்படி தான் சொல்கிறாங்க, அனுமாருன்ட்டு குரங்குன்னு தான் சொல்கிறான். அது மாதிரி குரங்கா நீங்களா? என்னையா அது அப்படி அதிலே இதிலே இப்போ ஃபாலோ பண்ணுறதா? அவர் மனுஷன் குரங்குலேருந்து வந்தானே, வந்துட்டான் என் மனுஷனா? மனுஷன் வந்து இங்கே நாகரிகம் அடைந்து ஊர் உருவாக்கி இங்கே உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் ஊர் உருவாக்க வக்கற்றவன்லாம் பிடுங்கி திங்க வந்தான், இங்கே இருக்கிறவனை பிடுங்கி தின்னுட்டு இருந்தான். இதுதான் நடந்துச்சு, இதுதான் வரலாறு. அப்போ அந்த பூர்வக்குடி மக்கள் அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டாங்க, அந்த பூர்வக்குடி மக்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அவங்களுடைய நிலங்கள் கைப்பற்றப்பட்டது, உழைப்பு சுரண்டல் நடந்தது, இவன் சேர்த்த செல்வத்தெல்லாம் ஒருத்தன் திருடிட்டு போனான். இதுதான் வரலாறு, உலகம் முழுக்க மானுட வரலாறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்களாட்சி வந்து விட்டது. அப்போ இந்த வரலாறு பேசி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நம்மலாம் குரங்குலேருந்து வந்தோம், குரங்குலேருந்து வந்தோம்னே பேசிக்கிட்டு இருக்க, எத்தனை ஆண்டு கால வரலாறு மறைக்க பார்க்குறீங்க? இங்கே இருந்த தமிழர்களுடைய நில உடைமை சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒடுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய் வாழ வழி இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தமிழர்கள் முன்னேற வேண்டும், தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரம் தமிழர்கள் கையில் இருக்க வேண்டும், தமிழ் தேசிய சிந்தனை கையில் இருக்க வேண்டும்னு வரும்பொழுதெல்லாம் இதை உட்காந்து உருட்டுறீங்கன்னா நோக்கம் என்ன? நாளை இவர்கள் தமிழர்களை இந்த மண்ணை விட்டு அடித்து விரட்டுவார்கள். அவர்களோட நோக்கம் அதுதான். இலங்கையில் அதுதான் பண்ணாங்க. நம்ம கண்டிநாயகர் ஆவண படத்தில் அதுதான் நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம். தமிழகத்தில் இருந்த கண்ணுசாமி நாயுடு அவருடைய வம்சங்கள், அவருடைய கூட்டங்கள் கொஞ்சமாக 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் அப்படி இப்படியே போய் போய் குடியேறி கண்டி பேரரசை உருவாக்கி கொண்டு, கண்டி நாயக்க பேரரசு என்று வாழ்ந்து கொண்டு, இன்றைக்கி கண்டி பேரரசில் இருந்தவெல்லாம் சிங்களவனாக மாறிட்டான். தெலுங்கர்கள் சிங்களவர்களாக இன்றைக்கி மாறிக்கொண்டார்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அவங்க தான் சொல்கிறாங்க தமிழர்கள் வந்தேறிக்கலாம் இலங்கை தீவுக்கு. சிங்களவன் சொல்லலை, இந்த கண்டியை ஆண்டு கொண்டு தமிழகத்திலிருந்து போன தெலுங்கர்கள் தான் சொல்கிறாங்க தமிழர்கள்லாம் வந்தேறின்ட்டு. புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டிலே சொல்லுவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ தொடங்கியிருக்கிறாங்க. இனி அதுக்கு தகுந்த மாதிரி புக் எழுதுவாங்க, இன்னொரு 100 வருஷத்தில் தமிழனை அடித்து இனப்படுகொலை பண்ணி அனுப்புவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் அவங்க எல்லா இடத்துலையும் இது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்பாங்க. வரலாறு என்பது தன்னை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்னு. அப்போ ஒழுங்காக வரலாறு படிக்கணும். நீங்கள் வரலாறு கண்டுக்காமல் விட்டிங்கன்னா வரலாறு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், தமிழன் அடி வாங்கிட்டே தான் இருப்பான். வரலாறு ஒழுங்காக படிங்க, அதுலேருந்து தற்காத்து கொள்ளணும். நம்ம ஒன்றும் உடனே இதில் தற்காத்து கொள்வதற்கான அரசியலை செய்வது தான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரே கவசம், அதை நாம் கையில் எடுக்கணும். தெலுங்கு அப்பாவுக்கும் தெலுங்கு அம்மாவுக்கும் பிறந்த செவக்குமார் என்ற தமிழர் உலகத்தமிழ் வம்சாவளி என்ற அமைப்பை தொடங்கி அதன் தலைவராக உள்ளார். அவர் சமீபத்தில் திராவிடம் காப்பதே தமிழுக்கு சிறப்பு என்று அறிவித்திருக்கிறாரே, இது பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? சிரிக்கணும். எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஏமாற்று பேர்வியலாக இருக்கிறார்கள்னு இதை பார்த்தவே தெரியல உங்களுக்கு. அந்த இயக்கத்தின் பேர் உலக தமிழ் வம்சாவளி. வம்சாவளி வம்சம்னு வந்துருச்சு. இதை வச்சு நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் ஒருத்தர் தெலுங்கரான். அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் தெலுங்கு அப்பாவுக்கும் தெலுங்கு அம்மாவிற்கும் பிறந்த தமிழர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு ராஜபாளைய நாய், நீங்கள் எதை வச்சு ஒரு ராஜபாளைய நாயை ராஜபாளைய நாயம்பிங்க? ஆண் நாய் ராஜபாளையமாக இருக்கணும், பெண் நாய் ராஜபாளையமாக இருக்கணும், அப்படி பிறந்தால் தான் அது ராஜபாளைய நாய். கோம்ப நாய், ஆண் நாய் கோம்ப நாயாக இருக்கணும், பெண் நாய் கோம்ப நாய் இருக்கணும், அப்போ தான் அது கோம்ப நாய். காங்கேங்கால ஆண்கால காங்கேங்காலையாக இருக்கணும், பெண் பசு காங்கேயம் பசுவாக இருக்கணும், பிறந்தால் தான் காங்கேங்கால. இல்லைங்க, இது ராஜபாளையத்தில் இருக்கிற நாய்ங்க, அதனால் இது ராஜபாளைய நாயின்னு சொன்னால் சிரிப்பா இல்லை? இப்போ ராஜபாளையத்தில் இருக்க எல்லா திருநாயும் ராஜபாளைய நாயா? கோம்பையில் இருக்க எல்லா திருநாயும் கோம்ப நாயா? காங்கேயத்தில் தாங்க இந்த மாடு பிறந்துச்சு, காங்கேயத்தில் தாங்க வாழ்நாள் ஃபுல்லாக மேய்ஞ்சுது, அதனால் இது காங்கேய மாடுன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா? என்ன இதுதான் இவர்களோட பேச்சு. உங்கள் அப்பாவும் அம்மாவும் தெலுங்கர்னா நீங்கள் தெலுங்கர் தான், அப்பாவும் அம்மாவும் தெலுங்கர், ஆனால் நான் தமிழர்னா இது யாருக்கு அதில் பூசூத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் அப்போ உங்களை மாதிரி ஆட்களை இந்த தமிழ் சமூகம் வந்து நம்பிக்கொண்டு இருப்பதுனால தானே பிரச்சனை.
இவங்களெல்லாம் புறந்தள்ளணும், இவர்களெல்லாம் நகைப்படுத்தி சிரிச்சு விட்டுட்டு போயிடணும். தம்பி என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போ இவர்களோட நோக்கம் கேட்பீங்க, சரிங்க அவங்க எதுக்குங்க வந்து உலக தமிழ் வம்சாவளி இயக்கம்னு சொல்லி ஏங்க வேர்ல்டு லெவலில் நடத்திக்கிட்டு இருக்கணும், அவர் தெலுங்கராக இருந்துட்டு அவர் தெலுங்கு வம்சாவளி இயக்கம் நடத்தலாமே, ஏன் தமிழ் வம்சாவளி? உலகம் முழுக்க தமிழன் தாங்க பரவி இருக்கிறான், உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுக்க அவர்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது. இவர்கள்லாம் வந்து சும்மா வந்துட்டு அப்போ தமிழர்களுக்கு நல்லது செய்யணும் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாக தமிழன் பரவி இருக்கிறான், வேர்ல்டு ஃபுல்லாக தமிழனுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஐரோப்பிய நாடுகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வசூலை போடணும், எப்படி வசூல் போட முடியும்? சும்மாலாம் வசூல் போட முடியாது. இந்த மாதிரி இயக்கம் நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய இது அவங்ககிட்ட ஃபண்டை கலெக்ட் பண்ணி இவர்களை வளர்த்துக்கொள்வார்கள். இதுதான் சுரண்டுவது. இந்த சுரண்டலை இவர்கள் மிக தெளிவாக செய்கிறார்கள். சரி, பொருளாதார சிந்தனை மட்டுமே இவர்களுக்கு இருக்குது அப்படின்னு இல்லை, தமிழரோட இனத்தையே அழிக்கணுங்கிற எண்ணமும் இருக்குல்ல. ஏன்னா அந்த அறிக்கையிலே அவர் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடம் காப்பதே தமிழுக்கு அழகான். என்னது இது? நாங்கள் ஏன்ப்பா நட்டராஜராஜன் சுடுகாட்டில் போய் படுக்கணும்? திராவிடத்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை. திராவிடமும் தமிழும் எதிர் எதிர் பதம். எதிரியை எதுக்கு தமிழ் வாழ வைக்க வேண்டும்? திராவிடம் என்பது பொய், திராவிடம் என்பது தமிழை அழிக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். திராவிடம் தமிழ் அழிப்பு தான் செய்கிறது எல்லா விதத்திலும் எல்லா தளத்திலும். நாங்கள் ஏன் திராவிடத்தை வாழ வைக்கணும்? எங்கே திராவிடம் வாழுது முதல்ல காட்டுங்க. நீங்கள் தமிழர்களை மடைமாற்றுவதற்கு திராவிடம் என்ற முகமுடியை மாட்டிக்கொண்டு, அது வெறும் முகமுடி, அது எங்கேயும் வாழாது முகமுடி. அதற்கு பின் வாழ்வது தெலுங்கு துவேஷம். தெலுங்கு இன துவேஷம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு திராவிடத்துக்கு பின்னாடி. அந்த தெலுங்கு அந்த திராவிட முகமுடியை நாங்கள் இப்படி கிளிக்கிறோம் பாருங்க, கிளிக்கும் போது தான் தெலுங்கு முகம் தெரிகிறது. அதனால தான் வந்து பேசுறீங்க. நீங்கள் திராவிட முகமுடியை போட்டு நாமெல்லாம் திராவிடர் நாமெல்லாம் திராவிடர்னு நீங்கள் உருட்டினதெல்லாம் போதும். இப்போ நாங்கள் அந்த முகமுடியை கழட்டும் பொழுது அதற்கு பின்னால் தெலுங்கு முகங்கள் தெரிகிறது. அதனால தான் உங்கள் அம்மா தெலுங்கர், உங்கள் அப்பா தெலுங்கர், நீங்கள் ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நாங்கள் முகமுடிகளை கிழித்து கொண்டே இருப்போம், திராவிட முகமுடி என்ற முகமுடியை உருவிக்கொண்டே இருப்போம். திராவிடம் பொய்யானது, அது இந்த மண்ணில் நிலைத்து நிற்காது. தமிழ் தேசியம்தான் மெய்யானது, தமிழ் தான் மெய்யானது, தமிழ் தான் வாழக்கூடியது. தமிழை நீங்கள் நான் யார் நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது இரத்தத்தும் சதையுமாக காலம் காலமாக இருக்கிறது. பல லட்சம் ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல படையெடுப்புகள், பல பேர் இங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டான். கலப்புரம் வந்து ஆட்சி செஞ்சான், அவனால் எங்களை அழிக்க முடியல. பல்லவர்கள் வந்தார்கள், அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியல. இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்தது, அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியல. விஜயநகர பேரரசு வந்தது, அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியல. நிலைத்து இந்த மண்ணில் வாழக்கூடியவர்கள் நாங்கள் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான். எங்களை ஒன்றும் இந்த மண்ணில் செய்துவிட முடியாது. ஈழத்தில் சிறுபான்மை என்றதால் நீங்கள் எங்களை அழித்தீர்கள். வரலாறு திரும்பும் ராஜா, வரலாறு திரும்பும். என்ன எத்தனை ஆண்டு காலம் சோழ பேரரசுலாம் என்ன சும்மா விழுந்துருச்சுன்னு நினச்சிருங்க. சங்க காலத்தில் இருந்துச்சு சோழ பேரரசு, வந்தான்ல விஜயாலய சோழன், அவன் பிடிக்கலையே அடித்து பல்லவர்கள் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தான். விஜயாலய சோழன் என்ன பண்ணான்? கப்பங்கட்டிக்கு தான் இருந்தானுங்க சோழர்கள், குறுநில மன்னர்களாகத்தான் இருந்தார்கள், அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். வந்தான் பார் விஜயாலய சோழன், எங்கே போனீங்க? அடுத்து 300 ஆண்டுகளுக்கு சோழ பேரரசை நிறுவனானுங்களே தமிழர்கள், அந்த மாதிரி நிறுவோம் தமிழ் தேசிய குடியரசை இந்த உலகில் நிச்சயம் நிறுவோம் தமிழர்கள். அந்த அதற்கான விதைகளை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான விதை தான் நாங்கள் இன்று பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். அதற்கு நீர் ஊட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த துவேஷம், உங்களுடைய இந்த அந்த தெலுங்கின வெறி எங்களுடைய மரத்திற்கு உரமாகி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், அத்தனையும் எங்களுக்கு உரமாக போகும். சமீபத்தில் பெரம்பலூரில் 100 கணக்கான டைனோசர் முட்டை படிமங்கள் கிடைத்துள்ளன. இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? இதை பற்றி என்ன சொல்லணும்? டைனோசர் காலகட்டத்தில் இந்த மண் இங்கே தாண்டா இருக்குது, இதை தான் சொல்லணும். இப்போ சொல்கிறாங்க இல்லை, மனிதன் இங்கே தோன்றவில்லை. ஆப்பிரிக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனால் அங்கே திமிங்கலத்துடைய இதெல்லாம் கிடைக்கிது. ஆப்பிரிக்காவில் திமிங்கலத்துடைய எலும்பு கூடுகள் கிடைக்கிது, பாலைவனத்தில் சஹாரா பனைவனத்தில் கிடைக்கிது. அப்புறம் கேட்குறான், அது இந்த பாலைவனம் என்பது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு பெரும் கடலாக இருந்ததுங்கிறான். ஏன்னா அங்கே திமிங்கலத்தோடைய எலும்பு கூடுகள்லாம் கிடைக்கிறதுனால, ஏன்னா அது கடல், அப்புறம் அது மேலே வருது. ஆனால் இந்த மண்
பல மில்லியன் ஆண்டுகளாக இது மேலேயே இருக்குது. ரெண்டாவது, இங்கே உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பதுங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த டைனோசர் முட்டை. இது நிறைய பேர் நம்ம இன்னொன்று ஒரு தப்பான ஒரு விஷயம்லாம் புரிந்து கொள்கிறோம். டைனோசர்கள் வந்து இந்த எரிகள் விழுந்தது, இதில் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து உடனே உலகமே ஃபுல்லாக அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உயிர்கள்லாம் புதுசாக தோன்றுச்சுன்னா அது கிடையாதுங்க. பெரிய உயிரினங்கள் அழிந்தது, இதுதான் உண்மை. டைனோசர் காலகட்டத்தில் இருந்த பெரிய உயிரினங்கள் அழிந்து விட்டது. இன்றைக்கி சொல்கிறான், நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய சேவல், கோழி, சிக்கன் சொல்கிறீங்களே இந்த கோழிகள், இதெல்லாம் எதோடைய இதோட முன்னோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீரெக்ஸுங்கிறான். டீரெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஜுராசிக் பார்க் படத்தில் ஒரு டைனோசர் வந்துச்சு பாருங்க, எல்லோரும் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு போதில்ல, அதெல்லாம் பறவைகளோட மிக நெருக்கமான இனங்கள். பறவையோட உடல் அமைப்பு தான் அதுக்கு. என்ன முடி, இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா முடியெலாம் இல்லாமல் காட்டியிருப்பாங்க, அதுவே அக்யூரேட் கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த டைனோசர்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டைனோசர்கள் வந்து சினிமா படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இருந்திருக்காது, அதுகளுக்கு தோகையெல்லாம் இருந்திருக்குங்கிறாங்க. முடியெல்லாம் இருந்திருக்கு, தோகையெல்லாம் இருக்குது, சிறகுகள்லாம் இருந்திருக்கு டைனோசர்களுக்கு. அதை போட்டு அந்த வடிவங்கள்லாம் போய் பாருங்கள், உண்மையாக டீரெக்ஸ் அப்படி இல்லை, அவன் மாற்றுறான். அப்போ என்ன, பறவையுடைய மூதாதைகள் தான் அவைகள் எல்லாம். அப்போ ஒட்டுமொத்தமாக டைனோசர்லாம் அழியல, உயிரினங்கள் இந்த மண்ணில் தொடர்ந்து இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பெரிய உயிரினங்கள் இருள் சூழ்ந்து விட்டுருச்சு, அந்த பெரிய எரிகள் வந்து உளுந்ததுனால உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு டஸ்ட்டு கிளம்பி இருள் சூழ்ந்து அந்த உணவு சங்கிலிகள் பாதிப்பு அடைந்ததுனால பெரிய உயிரினங்கள், அதிகமாக உணவு உண்டு வாழக்கூடிய பெரிய உயிரினங்கள் படிப்படியாக பரிணாமத்தில் அழிந்தது. அது உண்டைய நாளில் செத்து போல, பரிணாமத்தில் அழிந்து போனது. பரிணாமத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பெரிய யானைகள், அந்த மேமோத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வகை யானைகள், கம்பளி யானைகள்னு சொல்லுவாங்க தமிழில், அது பரிணாமத்தில் சமீப காலகட்டத்தில் தான் இருந்துச்சு. 40,000 ஆண்டுகள் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு யானை குட்டி கூட பனி படலங்களில் கிடச்சிருக்கு நமக்கு, அப்படியே மரபணுவோட இன்டாக்டோட. ஸோ அது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காலகட்டத்துக்கு முந்தியது அப்படிலாம் கிடையாது, தொடர்ச்சி, இதோடைய ஒரு சங்கிலி தொடர்ச்சி. இந்த நிலப்பரப்பு தமிழக நிலப்பரப்பு, இதில் வந்து மனிதன் கற்காலத்தில் வாழ்ந்த குறிப்புகள் உண்டு. மனித இனம் தோன்றுவதற்கு முன் குரங்குகள் வாழ்ந்த இருக்குது. அவங்கள அந்த குரங்கு இனங்கள், மனித குரங்குகள் வாழ்ந்த சுவடுகள், அதாவது 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித குரங்குகளாக இருந்த வாழ்வு, அது சூழலும் நமக்கு இந்த ஆற்றம்பாக்கம் பகுதியிலாம் கிடைக்குது. மனித இனம் தோன்றுவதற்கு முன்பு இருக்க அந்த குரங்குகளுக்கும் கிடைக்குது, மனுஷங்களுடைய பழைய குகை ஓவியங்கள் கிடைக்குது, மனிதர்கள் கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சுவடுகளும் கிடைக்குது, நாகரிக மனிதர்கள் வாழ்ந்த கீழடி போன்ற ஆதிச்சநல்லூர் போன்ற சுவடுகளும் கிடைக்கிறது. அதற்கு முன்பு டைனோசர்கள் வாழ்ந்த முட்டைகளும் எலும்புக்கூடுகளும் கிடைக்கிறது. அப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நிலப்பரப்பு என்பது பல மில்லியன் ஆண்டு காலமாக ஒரு உயிர் சூழலை கொண்ட ஒரு நிலப்பரப்பாக வாழ்ந்து வருகிறது. இதை தான் நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்போ இந்த முட்டைகள் மூலமாக நாம் உணரக்கூடிய விஷயம் என்னென்னா, மிக தொன்மையான நிலப்பரப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலப்பரப்பை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டைகள் வந்து அதை ஆய்வு உட்படுத்த வேண்டும், அதை தமிழக அரசு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குதான்னு அங்கே தோண்டி பார்க்க வேண்டும். நன்றி பாரி, அனைத்து நாளுக்கும் சரியாக. ரொம்ப நன்றி.